ஐயாஷ் நான் உங்கள் இப்போ இன்னைக்கான வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிஸ்ட்ரி ஷாப் என்ன ப்ரோ சொன்னேன் நீ சொன்ன மாதிரியே எல்லாரும் மிஸ்ட்ரி ஷாப் வருதுன்னு சொல்லுதாங்களா உண்மையாக ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அக்கு ராணி வர பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் வரப்போ அது கூட பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம ஃபேமிலி ஜாயின் பண்ணணும் சப்ஸ்கிரைப் தொட்டு பார்த்துக்கிறதுல பெல்லைக்கான ஆள் அப்படின்னு கொடுத்து மறக்காம நீங்கள்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபாலோ பண்ணாங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஓகேங்களா? என்ன ப்ரோ நீ சொன்ன மாதிரியே எல்லாரும் மிஸ்ட்ரி ஷாப் வருதுங்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டிங்க. நான் முன்னாடியே சொன்னோம்ல அதட்டு பார்த்தீங்கன்னா போன தடவை நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் சர்வரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லக்கி வில் டிஸ்கவுண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா அதட்டு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் சர்வர் அதட்டு OB28 தானே போன தடவை அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லக்கி வில் ஈவெண்ட் இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாபி வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியன் சர்வருக்கு வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே போன தடவை பார்த்தீங்கன்னா லக்கி வில் ஈவெண்ட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்தது. இந்த தடவை பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் சர்வரில் என்ன லீக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு மிஸ்ட்ரி ஷாப் இருக்கிற மாதிரி ஒரு லீக் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கோம். ஓகேங்களா? ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் இப்படி வந்து பார்த்திங்கன்னா மிஸ்ட்ரி ஷாப் வரப்போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அன்றைக்கி சொன்ன பார்த்திங்களா அந்த ஒரு இமேஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. நீங்களே வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிடுவீங்க, கன்ஃபார்ம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிஸ்ட்ரி ஷாப் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிடுவீங்க. அந்த ஆனிவர்சரி ஈவெண்ட்டு மோக்கோ ஈவெண்ட் அதெல்லாம் பார்த்திங்கன்னா மிஸ்ட்ரி ஷாப்பு அதெல்லாம் பார்த்திங்கன்னா இருக்கும். இதில் தான் வச்சு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அந்த ஒரு மிஸ்ட்ரி ஷாப் வந்திங்கன்னா நம்மளுக்கு கூடிய சீக்கிரம் வரப்போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அப்படியே வந்தால் எந்த மாதிரி ப்ரோ மிஸ்ட்ரி ஷாப் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ட்ராப் மிஸ்ட்ரி ஷாப் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதாவது அட்வான்ஸ் சர்வரில் அப்படி தான் காமிச்சது, அதை வந்து பார்த்திங்கன்னா விட்டுருங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டேப் பண்டில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பார்த்திங்கன்னா ரேர், அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா வராது. ஓகேங்களா? அண்ட் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒன்று லீக் ஆயிருக்கு, அதுதான் பார்த்திங்கன்னா 100% நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிஸ்ட்ரி ஷாப்பில் உள்ள பண்டில்ஸாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா போன தடவை இந்தோனேஷியன் சர்வருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு மிஸ்ட்ரி ஷாப் வந்தது, சாரி மிஸ்ட்ரி ஷாப்பில் லக்கி வேலி வந்து வந்தது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொண்டு வந்திருந்தாங்க. மேபி பண்டில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மாறலாம், ஆனால் இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்ஃபேஸ் இருக்க போது நம்மளுக்கு எலைட் பாஸும் இருக்க போது அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த எவோ கன்ஸ் இருக்க பார்த்தீங்கன்னா எவோ கன்ஸோட அந்த ஒரு லெவல் கூட்டுற அந்த ஒரு டோக்கன்ஸ் இருக்கிற அந்த ஒரு பாக்ஸும் பார்த்திங்கன்னா இருக்க போது பண்டில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. பண்டில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்வரில் பார்த்திங்கன்னா இப்படி வந்து கொண்டு வந்திருக்காங்க. நம்மளுக்கும் பார்த்திங்கன்னா இந்த சர்வரை மாதிரி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பண்டில் கொண்டு வரலாம். ஏன்னா இந்த ரெண்டு பண்டில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நியூ பண்டில் தான், பழைய பண்டில் கிடையாது. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் அந்த மேல் பண்டில் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபீமேல் பண்டில் அண்ட் இதில் ஹலாக்லாம் இருக்கும். ஹலாக்லாம் நம்ம இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்க முடியாது. ரூம் கார்டு இருக்கும், அதையும் பார்த்திங்கன்னா எதிர்பார்க்காதீங்க. அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிரிக்கிற அமௌண்ட் இருக்கும், அது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்துதான் ஆகும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு மேல் பண்டில் இதுவும் பார்த்திங்கன்னா அதில் தான் இருக்க போது. இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எலைட் பாஸ் கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா வரும். ஏன்னா எலைட் பாஸ் டிஸ்கவுண்ட் வந்து 2-3 கிட்ட ஆகிட்டு, ஸோ நம்மளுக்கு எலைட் பாஸ் டிஸ்கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவை பார்த்திங்கன்னா இருக்கும். அண்ட் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பேட்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். வெப்பன் ட்ரையில் வச்சுரு, டைமண்ட் ட்ரையில் வச்சுரு, இன்குபேட்டர் வச்சுரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இது வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து வச்சிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஸ்ட்ரி ஷாப் ஒருத்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்த தான். ஓகேங்களா? அந்த 100 டைமண்ட் உங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட் அதிகமாக வந்ததுன்னா நீங்கள் 100 டைமண்ட் 50 டைமண்ட் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு எலைட் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கலாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் இந்த ஒரு அப்டேட்டும் பார்த்திங்கன்னா வந்துடும். யாரும் பார்த்திங்கன்னா கவலைப்பட தேவையில்லை. ஓகேங்களா? கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். ஓகேங்களா? வரப்போகிற 22 இல்லை 23 நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பார்த்திங்கன்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அண்ட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் அப்டேட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பேரலாம். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மேஜிக் கியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா பண்டில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் கொண்டு வருவாங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் சர்வரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐசேஜ் பண்டில்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதாட்டு பழைய பண்டில்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்னில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த பண்டில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குமா? ஓகேங்களா? ஐசேஜ் பண்டில்லாம் வந்து பார்த்திங்கன்னா பழைய பிளேயர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோட ரேர் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். திருப்பி வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வராங்க. நம்மளுக்கு இன்னும் 2 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்துருவாங்க. ஓகேங்களா? அண்ட் நம்மளுக்கு 4th anniversary ஈவெண்ட்டில் இருந்திருந்தா அந்த ஒரு ஸ்கேட் போர்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சர்வரில் வந்து பார்த்திங்கன்னா லாகின் ரோடே பார்த்திங்கன்னா கொடுத்துட்டாங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஈவெண்ட் மூலியமாக தான் பார்த்திங்கன்னா வரும். அந்த ஈவெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஷெட்யூல் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுதான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிட்டு அந்த மாதிரி தான் ஈவெண்ட் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அஃபிஷியல் போஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா போட்டாங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஷெட்யூலில் கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா சொல்லுதான். ஓகேங்களா? அண்ட் நம்மளுக்கு வெப்பன் ட்ரையில் பொறுத்தவரை நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பாசிபிள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஓகேங்களா? இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி இல்லை, ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இதான் கன்ஃபார்மாக வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தோணுது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த ஒரு வெப்பன் ட்ரையல் முடிஞ்சு அந்த வெப்பன் ட்ரையல் வரும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மோக்கோவோட ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வெப்பன் ட்ரையல் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் வரும். அண்ட் OB29 அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பேஸ் 12 ஆதிக்கம் பார்த்திங்கன்னா அதிகமே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ரொம்ப பார்த்திங்கன்னா சூப்பராக ரேஞ்ச் கூட்டி அதுக்கு ஸ்கோப் கொடுத்து ரொம்ப பார்த்திங்கன்னா நல்லா தான் கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டபுள் டேமேஜ் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மேகசின் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. டபுள் டேமேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்ல ஒரு ஸ்கின்னு தான். டபுள் டேமேஜ்லாம் இருக்கும்போது ரேஞ்சு கூட இருக்குது, அதனால் அந்த ரேஞ்சு ப்ளஸ் டேமேஜ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே, அண்ட் மேகசினும் கொடுத்துருக்காங்க, 6 புல்லட்னு பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம். அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஏதோ மைனஸ் பண்ணியிருந்தாங்க, ஏதோ மைனஸ் பண்ணியிருந்தாங்க. அக்யூரேசி அக்யூரேசி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய மேட்டர் இல்லை. ஏன்னா ஸ்கோப் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க, ஸ்கோப் இருக்கும்போது அக்யூரேசிலாம் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லை. ஓகேங்களா?
நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கன்னாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு மோக்கோ ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது மோக்கோ ரிலேட்டடாக ஒரு கன்னை தான் வந்தீங்கன்னா கொண்டு வருவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மான ஒரு வெப்பன் ட்ராயலாக இருக்கும், ஓகேங்களா? அண்ட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பாசிபிள் வெப்பன் ட்ராயல், ஓகேங்களா? இது கன்ஃபார்மான ஒன்றே பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போடுறேன். அதுக்கடுத்து என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்காக சரி இல்லை ஒவ்வொரு கோலாபுக்காக சரி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாபி வந்து பார்த்தீங்கன்னா மாறும், ஓகேங்களா? அதை பொறுத்தளவில் நம்மளுக்கு மோக்கோ ஈவெண்ட் ஸ்டார்டிங் பண்ணும்போது இந்த ஒரு லாபி தான் பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? அந்த மோக்கோ ஈவெண்ட் சம்மந்தப்பட்ட மாதிரியே இப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லாபி வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது, ஓகேங்களா? நானும் பார்க்கும்போது இது ஈவெண்ட்டோட இன்டர்ஃபேஸு இதில் அந்த லாகின் ரோட் அதெல்லாம் வரும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா லாபி அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க, பார்க்கும் எப்படி வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் கிராஃபிக்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது, ஜஸ்ட் அந்த பேக்ரவுண்ட் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும், ஓகேங்களா? அதுக்கடுத்து என்ன அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்ட் இந்த ஒரு பேக் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்துட்டா வரலையான்னு தெரில. ஆனால் இதுவும் பார்த்திங்கன்னா அந்த உங்களோட ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ண மூலயமா வின் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. ஆனால் நம்ம ஸ்டோரியை யாருக்கு ஷேர் பண்ணணும் இல்லை எப்படி தான் நம்ம யூஐடியை நம்ம ஸ்டோரி ஷேர் பண்ண மூலயமா நம்ம யூஐடியை பார்த்து எப்படி தருவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா தெரில. என்னமோ ஷேர் யுவர் ஸ்டோரி அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. 14ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வர போது இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் நான் கலெக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஷூட்டியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி இந்த பேக் எடுக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லுதா, ஓகேங்களா? இது ஆல்ரெடி வந்துட்டா வரலையான்னு கூட தெரில. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் அப்டேட் வந்துங்கன்னா என்ன ப்ரோ அடுத்த டாப் அப் இவெண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா கேட்டிங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு பேக் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு 4th anniversary கூட ரிலேட்டடான ஒரு பேக், ஓகேங்களா? ஆனால் அது கூட இந்த ஒரு பேன் அமௌண்ட்டு நான் ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஒரு பெரிய பேனை தூக்கி சுற்றி சுற்றி கடைசியில் தலையில் அடிப்போம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு பேன் அமௌண்ட்டும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த 4th anniversary கூட சம்மந்தப்பட்டதான். இது ரெண்டு வரலன்னா நம்மளுக்கு வந்து கட்டானா ஸ்கின் இருக்குது, க்ளூவால் ஸ்கின் இருக்குது, அது இதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய பார்த்திங்கன்னா இந்த ஒரு 4th anniversary டாப் அப் இவெண்ட்டு பார்த்திங்கன்னா அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மளும் பார்த்திங்கன்னா எது வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா பார்க்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா இந்த ஒரு அமௌண்ட்டும் இந்த ஒரு பேக்கும் பார்த்திங்கன்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? மித்த சர்வர்க்கெலாம் கட்டானா ஸ்கின்னு அடுத்து இன்னொன்று ரெண்டு எதையும் பார்த்திங்கன்னா கொண்டு வந்தாங்க. லூட் பாக்ஸ் எதாவது வச்சு பார்த்திங்கன்னா கொண்டு வந்தாங்க. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பார்க்கலாம், ஓகேங்களா? கூடிய சீக்கிரம் நம்மளுக்கு டாப் அப் வேண்டும் பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகும். இந்த டிமிட்ரி கேரக்டரோட டாப் அப் வேண்டும் போயிட்டு வேறு டாப் அப் வேண்டும் பார்த்திங்கன்னா வரும்ல. அண்ட் அடுத்து என்ன அப்டேட் பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக டைமண்ட் ஏர்ன் பண்ணதுக்கு இல்லைனா ரியல் மணி ஏர்ன் பண்ணதுக்கு நான் இந்த ஆப்பாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரிஃபர் பண்ணுறேன். இந்த ஆப்போட பேர் வந்து பார்த்திங்கன்னா ராயல் பாஸ். இந்த ஆப்போட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கமெண்ட்ல பார்த்திங்கன்னா பின் பண்ணி எல்லாரும் பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணுங்கள். ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணுறது மூலமா அது கொடுத்துருக்க துட்டை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பேடிஎம் கூகுள் பே எதுவுமே இல்லாமல் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரீ ஃபயருக்கு டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் ஆட் பண்ணுற டைமண்ட்ஸ் சாரி இதில் ஆட் பண்ணுற மணி வந்துட்டிங்கன்னா ஃப்ரீ ஃபயர் டைமண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ எனக்கு காசாக வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் காசாகவும் பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு ரெடீம் கோட வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெடீம் கோட எடுத்துக்கலாம், ஓகேங்களா? அண்ட் கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல வழியில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டே டியூன் இருங்க. பை கைஸ். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்துட்டேன் நான். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile.